நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊரில் வந்து டெஸ்ட் அடிக்கிறது வந்து இப்போ வந்து 8 மாதம் அல்லது 1 வருஷம் அதுக்கு மேலேயும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதுக்கும் வந்து அட்மிஷன் போட போனால் எல்லாம் இப்போலாம் டைமிங் இல்லை, இந்த ஒரு பேட்ச் போகுது, அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன், உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஊரில் நண்பர்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் அடிக்கிறதுல முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிருவாங்க, இப்போ 1 நாள் ஆகுது. அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக நான் சிங்கப்பூர் வந்து சம்பாதிக்கணும் வைக்கணும், இதுக்கு எதாவது வேறு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப் மீன்ஸ் வந்து ஒரு டைம் செலவு பண்ணுறேன்னா அடுத்த டைம் வந்து நீங்கள் கோர்ஸ் கீஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பெரிய பொசிஷன் ஆகலாம். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த டைம் ஒரு கம்பெனி நீங்கள் வந்து இந்த கம்பெனி உங்களுக்கு வர கம்பெனியில் வந்து 2 வருஷம் பர்மிட் முடிஞ்சு சப்போஸ் ரெனியூவல் இல்லைனாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 இல்லை 700 இல்லை 1000க்குள்ளே தான் கேட்பாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ளைட் டிக்கெட் அப்படி வரலாம் போது அடுத்த டைம் வரும்போது ஈஸியாக இருக்கும். அதே நீங்கள் டெஸ்ட் அடிக்காமல் வேறு பர்மிட்டில் நீங்கள் வரும்போது இப்போ 3 லட்சம் கட்டி வரீங்கன்னா அடுத்த டைமும் இந்த கம்பெனியில் ரெனியூவல் கிடைக்கல ஊருக்கு போனால் அடுத்த டைமும் அந்த 3 லட்சம் கட்டி வரணும். இப்போ 3 லட்சம் கட்டி வர்றதுக்கு எத்தனை வந்து உங்கள் காசை கட்டி உங்கள் காசை எடுக்க நீங்களே எடுத்துக்கணும். உங்கள் இப்போ வந்து 3 லட்சம் கட்டினா அந்த 3 லட்சம் நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளவே உங்கள் பர்மிட் முடிஞ்சிடும். அப்புறம் திரும்ப நீங்கள் போயிட்டு வந்து அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு போயிடுச்சு, உட்டை காசை பிடிப்போம்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறதான் நீங்கள் கடன் ஆகிட்டே இருக்கிறதான். ஸோ அதனால் வந்துட்டு டெஸ்ட் அடிச்சுட்டு வாங்க. அப்போ வந்து டிகிரி டிப்ளமா முடித்தவங்களாம் கண்டிப்பாக டெஸ்ட் அடிக்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆல்ரெடி இங்கே சிங்கப்பூரில் வந்து இபாஸ் எஸ்பாஸ் இருக்கும், டெஸ்ட் அடிக்க ஏன் போகிறீங்க, இங்கேருந்து டெஸ்ட் அடிக்க போகிறான் வைக்கிறேன்னு. அங்கே இது வந்து என்ன சொல்கிறதுன்னா முயற்சி இல்லாதவங்க என்ன சொல்கிறது, நம்ம எப்படியோ இங்கே இருந்து அதை ஓட்டும் வைப்போம்னா ஏங்க, நீங்கள் ஆல்ரெடி எஸ்பாஸ் இபாஸில் வந்துக்கிறீங்க, உங்கள் சேலரி ஹை. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணோம், இங்கே டிப்ளமா கோர்ஸோ இல்லை இங்கே உள்ள சிங்கப்பூரில் ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சம்மந்தமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பாஸில் வந்து $2000 வாங்குறீங்கன்னா திரும்ப $800 போய் வேலை பார்ப்பீங்களா? இப்போ எஸ்பாஸ் இபாஸ் இருக்கிறவங்க ஏன் டெஸ்ட் இங்கேருந்துக்கிட்டு அடிக்க போகிறீங்க? அந்த டெஸ்ட் அடிக்க போகிறதே ஒரு 6 மாதம் கோர்ஸ், நீங்கள் டிப்ளமா எப்படின்னா 2 வருஷம் பர்மிட்டில் வந்திருப்பீங்க, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் நீங்கள் பண்ணலாமா இல்லையா? பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த என்ன ஃபீல்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஃபீல்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் டிப்ளமா பண்ணும்போது ஈஸியாக சிங்கப்பூரில் ஜாப் கிடைக்கும். இபாஸ் எஸ்பாஸ் கோட்டாலாம் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படிங்கிறதா இல்லை, உங்கள்கிட்ட திறமை தான் அவங்க வச்சுக்கோங்க. திறமை இல்லைனா அனுப்பி விட்ருவாங்க. திறமை இல்லைங்கும்போது அவங்க எப்படா முகத்தில் அடித்த மாதிரி உங்களுக்கு திறமை இல்லை நான் ஊருக்கு அனுப்புகிறேன் சொல்கிறது, கொண்டு வந்தாச்சு 2 வருஷம் ஓட்டிட்டோம்னு ஓட்டிட்டு திறமை இல்லைனா அனுப்பிடுவாங்க, அதுக்கு எப்படா சொல்கிறது கோட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே உங்களுக்கான திறமைகளை அனுப்புறோம், வேறு கோர்ஸ் கீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து நீங்கள் இருந்து பாரு அப்படிமாங்க. ஸோ அதனால் வந்து இபாஸ் எஸ்பாஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ இங்கே டெஸ்ட் அடிக்க போயிட்டு காசு வந்து வேஸ்ட் ஆகாதீங்க, இல்லை அடித்து வச்சுனாலும் உங்கள் பேக்கப்புக்கு வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. ஆனால் ஹை சம்பளத்தில் வேலை பார்த்து திரும்ப லோ சம்பளத்தில் போய் வேலை பார்க்க முடியுமா? அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அது இப்போ படித்த சர்டிஃபிகேட் வச்சு தான் இபாஸ் எஸ்பாஸ் வந்திருப்பீங்க. அது சம்மந்தமாக நீங்கள் போயிட்டு வந்து இங்கே சிங்கப்பூரில் ஒரு கோர்ஸ் பண்ணலாமே, ஒரு 6 மாதம் கோர்ஸ் பண்ணி இல்லை 1 வருஷம் கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து பெனிஃபிட், சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே கோர்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டு கோர்ஸ் மீன்ஸ் வந்து இப்போ டிப்ளமோ ஏதோ ஒரு நீங்கள் என்ன படிச்சுருங்க, டிப்ளமா இல்லை டிகிரி படிச்சுனா அது சம்மந்தமாக இங்கே ஒரு கோர்ஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இல்லை இந்த இது முடிஞ்சினா கோட்டா இருக்குது நம்ம ஊருக்கு அனுப்பிடுவோம் போய் டெஸ்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நிற்கணும்னா கன்ஸ்ட்ரக்ஷனை மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால் அது உங்கள் தலையில் நீங்கள் மண்ணளி போகிறதா தான் நான் நினச்சிக்கிறேன். அதேமாரி ஊர்லேருந்து வந்து டெஸ்ட் அடிக்காமல் அந்த சிப்பியார்ட் பர்மிட்டு லேண்ட்ஸ்கேப் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டுலாம் அந்த லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கு இப்பெல்லாம் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நான் என் காசை கட்டி நான் என்னோட காசை எடுக்கணும். அந்த ஒரு சில டைம் வந்து நீங்கள் கட்டுற காசை கூட எடுக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏஜெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எவன் ஒருத்தன் வறுமையில் இருக்கிறானா அவனை கை கொடுத்து தூக்கி விடுவோம் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அவன் வறுமையை யூஸ் பண்ணி அவன் எதை சொன்னாலும் தம்பி நீ போனால் முன்னேறலாம் வச்சிடலாம் அப்புறா இப்பறா இவன் எதாவது லிஃப்ட் பண்ணுறேன் ஏன் அவ்வளோ பேசுகிறவன் வந்து தம்பி இந்த கம்பெனிக்கு இவ்வளோ காசு நான் உனக்கு இவ்வளோக்கா ஒரு 2 லட்சரூபா தான்ப்பா நான் உனக்கு 1 லட்சரூபா ஆஃபர் பண்ணுறேன் நீ போய் பொழைச்சிக்க அப்படின்னு சொல்ல மாட்டான். தம்பி நீ போனால் சம்பாதிச்சிடுவோம் குடும்பம் நானே வேறு லெவலில் வந்துடும் அப்படின்னு வாழைப்பழத்தில் வந்து ஊசி நுழைக்கிற மாதிரி வார்த்தைகளை இருக்கும் உங்களை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் போனால் பில்லியனர் மில்லியனர் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதேமாரி டெஸ்ட் அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி தான் இங்கே வேலையும் கஷ்டமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து டெஸ்ட் அடிக்கிறத சொல்லுவாங்க இதுமாரி தம்பி இங்கே தான் தம்பி இவ்வளோ கஷ்டம் அங்கெல்லாம் போனால் ஈஸியாக இருக்கும் ஜாப்பு அப்படிமா. அது என்ன ஜாப் ஈஸியாக இருக்கும், நம்ம வர்றதே வந்து கொத்தனார் வேலை சித்தாள் வேலை அதுமாரி வேலை தான் ஒயரிங் வேலை இதுமாரி தான் வரும் அது எப்படி ஈஸியாக இருக்கும்
நம்ம வந்து படிச்சிருக்கணும், படிச்சிருந்தால் அதுக்கான வேலைக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து உங்களை சிவப்பு கம்பளம் விரித்து வந்து உங்களை படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை தருவாங்க. நம்ம படிக்கலாம் போது டெஸ்ட் அடிக்க போகும்போது இந்த பாருங்கள் இதுமாரி நீங்கள் வந்து சரியாக வந்து நீங்கள் கம்பெனி சூஸ் பண்ணல அப்படிங்கும்போது இதுமாரி லாரியில் வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், அட கடவுளே நம்ம தப்பு பண்ணிட்டோம் வச்சிட்டோம், நம்ம காசு கட்டி நம்ம எடுக்கிறது இவ்வளோ நாள் ஆகுது, இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இப்படி யோசிக்கும்போது அன்றைக்கி உங்கள் யோசனையும் உங்கள் மன உளைச்சல் மட்டும்தான் இருக்கும், நம்ம சரியான வழியை தேர்ந்தெடுக்கலையே அப்படின்னு. அதனால் வந்து சரியான வழியை தேர்ந்தெடுங்க. நான் பாட்டியும் வந்து இப்படி போயிடலாமா அப்படி போயிடலாமா, எதாவது சிங்கப்பூர் போனால் போதும் அப்படின்னு. சிங்கப்பூர் வந்து நீங்கள் சும்மா வரலைங்க, உங்கள் காசை கட்டிட்டு வரீங்க, ஃப்ரீயாக ஒன்றும் வரல, சரி வந்தால் சே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வருஷம் ஓட்டிகிட்டு போவோம் நம்ம கடனை. நீங்கள் வரும்போதே வந்து கடனை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்துகிட்டு இருந்திருப்பீங்க, இண்டிபெண்டாக நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் சிங்கப்பூர் வரும்போது உங்கள் தலையில் வந்து 3 லட்சம் கடன் ஏறிடும். இப்போ 3 லட்சம் கடன் ஏறினா நம்ம வெளிநாடு போகிறாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு பார்ட்டி வைப்பீங்க, அதில் ஒரு 20,000-30,000 ஃப்ளைட் டிக்கெட் அப்படி போனால் 5 லட்சம் கடன் ஆகிப்போம். அப்புறம் நீங்கள் திங்ஸ் வாங்குறது இதுன்னு வாங்கிட்டு வருவீங்க. ஸோ வரும்போது ஒரு 5 லட்சம் ஒரு 4 லட்சம் கடன் ஆகிப்போம். அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே 2 வருஷம் பர்மிட் முடிஞ்சிடும். அப்புறம் திரும்ப சப்போஸ் ஒருத்தன் சிக்கனமாக இருந்தானா 2 வருஷத்தில் அடைப்பான், சிக்கனமாக இல்லைனா 3 வருஷம் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு வேலைக்கு நம்ம வந்து ஏதோ நம்ம போகிறோம் அப்படின்ட்டு வராதிங்க. நம்மளால் முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னா மட்டும் வந்து காசு கட்டி வாங்க. இல்லை நம்மளாலாம் போக முடியாது வர முடியாதுன்னா இந்த இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள், இதுமாரிலாம் வந்து கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இங்கே சிங்கப்பூரில் வந்து அந்த டெஸ்ட் அடிக்கிறத தீயரவாதியாரங்க வந்து அவ்வளோ சம்பாதிக்கலாம் இவ்வளோ தம்பி இங்கே 3 லட்சம் 4 லட்சம் கட்டத்தை பார்க்காத, அங்கே போனால் அவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம் அப்படிம்பாங்க. அப்போ அவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம் ஏன் தீயரவாதியார் வந்து 10,000-5,000 வந்து அங்கே பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன் போட்டால் ஒரு காசு இருக்குது, அந்த அப்படி இப்படி பேசி அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த மெட்டல் ஃபார்மு அந்த கம்பி கட்டுற வேலை இந்த எல்லாம் அந்த டெஸ்ட் அடிக்கும்போது உங்களுக்கு அலுப்பு சலுப்பு தேவை போனால் நல்லா சம்பாதிக்கலாம் வைக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் மூடதாக பேசுகிற வார்த்தைகள். வேலைனா எல்லா இடத்தையும் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த கஸ்டமர்ஸ்லாம் பார்த்து வந்து அதேமாரி இங்கே இருக்கிற நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வந்து இந்த ஒர்க் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஜாலிக்குன்னு சொல்லலாம், இருக்கிற நிலவரத்தை கரெக்டாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதீங்க. இது வந்து நீங்கள் அடுத்த தலைமுறை வந்து கெடுக்கிறதுக்கு சமம். நல்லா படிக்க அந்த அரிய குழந்தைங்களாம் நல்லா படிங்க, வெளிநாட்டு வந்து இப்போ வரை வேலைக்கு வரீங்கன்னா படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு வா வெளிநாட்டை பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் வந்து ஒர்க்கராக நான் அது என்னென்னா நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னா இது என்னென்னா நான் பெற்ற இன்பமும் வையகமும் வானகமும் பெறட்டும், நான் படுற கஷ்டம் வந்து நீயும் படுற அப்படிங்கிற மாரி தான். இப்போ தப்பான அப்ரோச் யாரையும் பண்ணவே பண்ணாதீங்க, பண்ண கரெக்டான அப்ரோச் பண்ணுங்கள். வாப்பா இந்த ப்ரொசீஜரில் வா நல்லா படிச்சுட்டு வா நல்லா வேலை பார்க்கலாம், இல்லை டெஸ்ட் அடிச்சு வரையா நல்ல கம்பெனியாக தான் வா எல்லாம் வராது, இந்த பிசிஎம் வர முடியாதெல்லாம் வரையா ஏதோ ஒன்றா இவ்வளோ தான் உன்னால் சமாளிக்க முடியுமா வா இல்லை சமாளிக்க முடியாது வரா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உண்மை நிலவரத்தை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏதோ வரட்டும் போட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காதிங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதேமாதிரி டெஸ்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு டிகிரியோ டிப்ளமாவோ கிடையாது, நம்ம வந்து சோதனை. டெஸ்ட்டுங்கிறது என்ன சோதனை, இவன் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து வேலை பார்ப்பானா வைக்க மாட்டானா அப்படின்னு, ஒரு ஏர் மாடு வாங்கினா ஏர் ஓட்டி பார்ப்பாங்க பல்லு பார்ப்பாங்க, அதுமாரி நமக்கு வந்து மெடிக்கல் செக்கப்பு உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கா வேலை செய்வானா செய்ய மாட்டானா அப்படிங்கிறது தான் டெஸ்ட் அடிக்கிறது. அந்த கொடுக்குற டைம் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறானா என்ன டைம் அங்கே எப்படி டெஸ்ட் அடிக்கும்போது எவ்வளோ ஃபயராக இருக்கிறாங்களோ அதேமாரி தான் இங்கே சிங்கப்பூரில் வந்து வேலை முடிகிற வரைக்கும் அப்படி தான் ஃபயராக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதனால் நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்கள் பயணங்களை.